சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையாக காணலாம். சார், அந்த கட்சி ஆரம்பிக்கிறது சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே நிர்வாகிகள் போட முடியாத சூழ்நிலையில் சரத்குமார் இருந்தார். அவர் ஏற்கனவே திமுகவிலே எம்பியாக இருந்து அந்த கட்சியில இருந்து வெளியில் வந்த காரணம் ஒன்று. இரண்டாவது, அதிமுகவிலே சேர்ந்து அங்கிருந்து வெளியில் வந்த காரணம் ஒன்று. அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் இயக்கம் வந்து அந்த கட்சிக்கு முழுமையான ஒரு நிர்வாகிகளை அமைத்துக் கொடுத்தது நாடார் பேரவை. சமத்துவ மக்களுக்கு எல்லாமே இருக்காங்களே, இவரு ரெட்டியாரு நாயுடு, இவரு இவரு தெலுங்குக்காரரு, பாய் ஒருத்தர் வந்து எல்லாமே இருக்காங்க. கட்சிக்காரங்க நாடார் கிடையாது சார். அந்த கட்சி சார் நீங்க பாத்துட்டு சார், ரெண்டே சார், நீங்க நாட்டில் ரெண்டு பெரிய கட்சி மட்டும்தான் சார் ஜாதியை பத்தி பேச மாட்டாங்க. ரெண்டு கட்சி திமுக அண்ணாதிமுக மட்டும் எல்லா கட்சியும் ஜாதியை பத்தி பேசுவாங்க சார். சார், அவர் வந்து என்ன இப்படியே வெளியேற்றணும் ஒரு எண்ணம் சார் அவருக்கு. அந்த இதுதான், அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணலங்கிறது ஒரு வெளிப்பாடு, வெளியில எடுத்து அனுப்பணும், நம்மளை வந்து வெளியில அனுப்பணுங்கிற சூழ்நிலை நம்மள வெளிய, அதுக்காக அந்த வேலை பண்ணியிருக்காரு. அதுதான் சார், இப்ப வந்து என்ன கோவம் கேக்குறீங்களே, வந்து இது ஏன் பண்ணி என்ன தாராள் பண்றீங்க, அடிக்கிறாங்க, ஏன் கேட்க மாட்டேங்கன்னு கேக்குறோம்ல, அவர் ஏத்து கேட்க கூடாது. ஆமா சார், கூடிய விரைவில் நிர்வாகிகளை சந்தித்து பேசிட்டு கூடிய விரைவில் பண்ணுவேன் சார். கை அதான் சார், மெஜாரிட்டி வேணும்ல சார், அடுத்த கூட்டத்தை கூப்பிட்டு மெஜாரிட்டி பண்ணிட்டு நான் பண்ணிக்கிறேன் சார். இது வந்து நம்ம முதல்வர் தெரிவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். சார், நாங்க அதிமுக முயற்சியில நாங்கள் எம்எல்ஏ ஆனோம், அவங்களுடைய சின்னத்தில் போட்டிட்டு நாங்கள் எம்எல்ஏ ஆனோம். இன்றும் அந்த அதிமுக எங்களுக்கு அனைத்து வழியிலும் என் கூட இருக்கிறார்கள். அதனால நான் என்னுடைய நிலைமை அதிமுக நிலைப்பாடு என்னுடைய நிலைமை.